பாகிஸ்தான் ஒரு பெரிய கிரைசிஸ் அதாவது ஒரு பஞ்சத்தில் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானில் இருக்க மக்களுக்கு ஒரு பேசிக்கான நீட்ஸ் இருக்கும்ல, சாப்பாடு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு கஷ்டமான நிலைக்கு வந்து மாறியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டோட செயல்பாடை பொறுத்து மட்டும்தான் வந்து அங்கே இருக்க மக்கள் நல்லா வாழ முடியும். ஸோ கவர்மெண்ட் வந்து முக்கியமாக எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானை எப்படி வந்து ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே இருந்த எல்லா பணத்தையும் வந்து எப்படி வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறது, எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஃபோக்கஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய கிரைசிஸ் மாறியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரைசிஸும் இன்க்ரீஸ் ஆக ஆக இப்போ எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா, தயாரித்து வச்ச வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதையாவது வித்துடலாம், அதை வித்ததுக்கப்புறமாவது நம்மளோட ஸ்டேட் எக்கனாமி வந்து மாறும் அப்படின்னு இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோலையும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I am Surya. Welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பாகிஸ்தானோட நிலைமையை பத்தி தான் பேச போறோம். அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தான்ல இப்போதைய நிலை என்ன அப்படின்னா, தேவையான ஒரு பேசிக்கான நீட்ஸ் இருக்கும்ல, சாப்பாடு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி எதுவுமே வந்து இல்லாம இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, எக்கனாமிக்கலா கண்ட்ரியே வந்து ரொம்ப பேக்வர்ட் ஆயிட்டு இருக்கு. எந்த விதமான ஃபாரின் ரிசர்வ் கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இப்போ ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. எக்கனாமிக்கலாக வீக் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து என்ன விஷயங்கள் பண்ண முடியும், பக்கத்து கண்ட்ரியில் வந்து எய்டு கேட்குறது, அப்படியும் இல்லை அப்படின்னா நிறைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்மளால் பண்ண முடியும். லாஸ்ட்டாக சொன்ன விஷயம், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், வேர்ல்ட் பேங்க் இவங்ககிட்டலாம் வந்து பாகிஸ்தான் போய் கேட்கவே முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வேர்ல்ட் பேங்க்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானை ஒரு நியூக்ளியர் சோமாலியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறது மட்டும்தான் அந்த கண்ட்ரியோட ஒரு கோலாகவே இருக்குது. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ளேமும் பண்ணுறாங்க. ஸோ அதனால எந்த விதமான ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனும் கண்டிப்பாக பாகிஸ்தானை போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக இருக்கிறது வந்து நிறைய கண்ட்ரீஸ், கண்டிப்பாக ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட்டான நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும்ல. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான நேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று சைனா. ஸோ சவுதி அரேபியா வந்து ரெண்டு விஷயத்துக்கு ரெடியாக இருக்காங்க, ஒரு எய்டு பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க, இல்லை இவங்க இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச நியூக்ளியர் வெப்பனை வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய் வாங்குற கண்ட்ரி யாராக இருப்பாங்க அப்படின்னா சவுதி அரேபியா தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்த லிஸ்ட்லேயே லிபியாவும் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ கடன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சவுதி அரேபியாட்ட தான் வாங்க முடியும். நிறைய ஃபாரின் மீடியாவில் என்ன நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு பாகிஸ்தானில் இருக்க நிலைமை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க கிட்டே இருக்க ஒரு 50% ஆஃப் நியூக்ளியர் வெப்பனை விற்றா மட்டும்தான் அவங்க எக்கனாமிக்கலாக கொஞ்சமாவது வந்து பழைய மாதிரி ஆக முடியும் அப்படின்னு கணிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நல்லா ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரே டைமில் தான் நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பாகிஸ்தான் ரொம்பவே ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரீசன்ட் டேஸ் அதாவது ஒரு 20 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷம் அப்படின்னு இன்னும் ஒரு பர்ஃபெக்டாக வந்து சொல்லலாம். அந்த ஒரு 10 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோல்ஸ் வந்து மாறிடுச்சு. நம்ம வந்து எப்படியெல்லாம் டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபோக்கஸும், அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படி அவங்களோட ஸ்டேட்டை வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி கோல் மாறினதுனால தான் இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நியூக்ளியர் சயின்ஸ் அப்படின்னா வந்து அந்த அணு ஆயுதம் எப்படி தயாரிக்கிறது அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த டைமில் எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தாங்க. எப்படியாவது அதை நம்ம கண்ட்ரியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறையவே ட்ரையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1960s அந்த மாதிரி டைமில் தான் வந்து பாகிஸ்தானுக்கு நியூக்ளியர் சயின்ஸ் அப்படின்னா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டைமில் ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் எடுக்க ஆரம்பித்தாங்க. 1974 ஒரு நெருக்கடியும் கிரியேட் ஆச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். ஸோ எப்பயுமே நமக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரி நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கே பயமாகும்ல, அதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பண்ணவும் பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் வந்து அவங்க அடுத்த ஸ்டெப்பவே வந்து எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். யங் சயின்டிஸ்ட் இருப்பாங்கள்ல பாகிஸ்தானில், ஒவ்வொருத்தரையாக கான்டாக்ட் பண்ணி நியூக்ளியர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சஸையும் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்தியா பாகிஸ்தான் வார், இப்போ வரைக்கும் பார்த்தோம் இந்த 2019 நடந்த பலோகட் ஏர் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, ஸோ அது வரைக்குமே வந்து அவங்களோட அந்த வளர்ச்சி, நியூக்ளியர் வெப்பனோட வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு பெரிய உச்சத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இண்டெக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, மிலிட்ரி பவராக இருக்கட்டும், இல்லை இந்த நியூக்ளியர் வெப்பன், ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணுற ஒரு இண்டெக்ஸில் இப்போ வந்து 6th largest நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக வந்து பாகிஸ்தான் இருக்கு. 2025 இன்னும் பயங்கரமாக வந்து வளர போகிறாங்க. 5th largest நியூக்ளியர் வெப்பன்
வெப்பன் ஸ்டேட்டாகவே வந்து மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸும் இருக்குது. இது அவங்க கண்ட்ரிக்கு அவங்க தயாரித்து வச்சுக்கிறது ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் பண்ணல, நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. முக்கியமாக சவுதி அரேபியாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ரிப்போர்ட் படி ஏர்போர்ட், லண்டன் ஏர்போர்ட்டில் வந்து யுரேனியம், அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் லண்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இங்கிலாந்துக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட்டும் வந்து நியூக்ளியர் ரிலேட்டட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் இந்த நியூக்ளியர் ட்ரேடை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, ஏன்னா 2004 வந்து பிளாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நார்மலாக ஒரு பாம் அப்படின்னா ஒரு ரீஜனை வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே அதோட அழிவு பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை கூட அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க. ஸோ ஒன்று ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஏன்னா கண்டிப்பாக ஒரு கண்ட்ரி எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, அது வந்து டீஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ அதுக்காகையாவது இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு கண்ட்ரி இருந்தாகணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து வேர்ல்ட் பேங்காக இருக்கட்டும், ஐஎம்எஃப்ஆ இருக்கட்டும், நிறைய வார்னிங் வந்து கொடுத்துட்டாங்க. அவங்கள வந்து ஒரு நியூக்ளியர் சோமாலியா அப்படின்னு கூட வந்து பிராண்டே பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுது. அடுத்தது வந்து அட்டாமிக் எனர்ஜி வந்து ஒரு கண்ட்ரியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுற ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களும் இவங்களை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, ட்ரேட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. மற்ற கண்ட்ரிக்கும் நிறைய வந்து எவ்வளோ வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க, இருந்தாலும் வந்து பாகிஸ்தான் அவங்களோட இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதாவே இல்லை. யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாகிஸ்தான் எப்பயுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஒன்று வந்து அவங்க கிட்டே இருக்க வாட்டர் கிரைசஸ், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி கிரைசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரி பக்கத்து பக்கத்தில் இருக்குது, அந்த பார்டரில் ஒரு ரிவர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது எந்த ப்ரொபோர்ஷனில் அவங்க வந்து வாட்டரை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, எந்த ட்ரிபியூட்ரிலேருந்து வர வாட்டர் எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த நம்மளும் வந்து ஒரு ட்ரீட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அது பேர் தான் வந்து இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி. ஸோ அந்த ட்ரீட்டிக்கு கீழே என்னெல்லாம் சொல்லியிருப்போம் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரியே அடுத்த 10 வருஷமோ 20 வருஷத்துலேயோ இருக்காது, நிலைமை வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் வந்து எது வந்து அட்வான்டேஜஸாக இருக்கோ, ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசி உட்காந்து சமாதானமாக வந்து ஒரு ஒரு முடிவை வந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிகல்ஸில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சமமாக உட்காந்து பேசி தான் தீர்க்கணும், யார் ஒருத்தரும் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிகல்ஸ்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் எப்பயும் போல் பாகிஸ்தான் தான் ஒரு விஷயம் ஒரு ரூல்ஸ் அப்படின்னா அதை கண்டிப்பாக மீறிடுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து மீறியிருக்காங்க, அவங்களே வந்து யூனிலேட்ரலாக தான் எல்லா டெசிஷன்ஸுமே எடுப்பாங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கூட யோசிப்போம். ஸோ அதில் என்ன அப்படின்னா, வாட்டரில் ஸோ வாட்டர்லேருந்து தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம நிறைய வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஒன்று நம்மளே ஜென்ரேட் பண்ணோம், இல்லை வெளியிலேருந்து வாங்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைனால அவங்களால நிறைய எலக்ட்ரிசிட்டியை வந்து தயாரிக்க முடியல. அடுத்தது வந்து ரஷ்யா யுக்ரைன் வார்னால அந்த ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓலட்டைலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிவர் ட்ரீட்டினால அவங்களால வாட்டர் கிரைசிஸையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அடுத்ததான் நம்ம பேச போகிறது வந்து பாகிஸ்தானோட எக்கனாமிக் கிரைசிஸ். ஒரு கண்ட்ரி எப்போ வந்து எக்கனாமிக்கலாக ஸ்டேபிளாக மாற முடியும் அப்படின்னா, அவங்களோட பாலிசிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அவங்க எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரிக்கு தேவையான எல்லாமே அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு மாறணும், அதாவது செல்ஃப் சஸ்டைனபிளாக மாறணும். நிறைய குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியும் வந்து வீக் ஆகிடும். அதனால நம்ம இம்போர்ட்டையும் எக்ஸ்போர்ட்டையும் ரொம்ப பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறது எக்கனாமியில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானோட பெரிய தப்பு இதில் தான் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கிரைசிஸ் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகல, ஒரு 6 அவங்க வந்து ஒரு கிரைசிஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிரைசிஸ் பீரியடில் கூட லக்ஸரி கார்ஸ் எல்லாம் இருக்கும்ல நிறைய கண்ட்ரீஸில், அதெல்லாம் கூட இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்ஸரி கார்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் வந்து ரொம்ப க்ரோ ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, எப்பயுமே எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்க்கு ரொம்ப ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த நிலைமையை ரீச் பண்ண முடியும். ஸோ பாகிஸ்தான் இந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிரைசிஸ் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்க மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் மேலே எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இது தோன்ற விஷயம் தான், ஏன்னா நமக்கே வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து நிறைய வந்து குறை சொல்லிகிட்டே இருப்போம், அப்போ எல்லா மக்களுமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க கிரைசிஸ்க்காக இந்தியா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவோட பாலிசிஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் இப்படி ஒரு growth மட்டும் இல்லை ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி அக்செப்ட் பண்ணது பொதுமக்கள்
மக்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஃபினான்ஷியலாக ஒரு கண்ட்ரி கரெக்டாக போயிட்டுருக்கா, இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சருக்கு பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப வந்து ரிசர்ச் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ் கூட இப்படி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் வந்து எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானை வந்து ஒரு ரீஜனல் கண்ட்ரியாக நம்ம வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ரெண்டு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தா, எஸ்சிஓ மீட்டிங் நடக்கும், அதுவும் வந்து ஒரு ரீஜனல் மீட்டிங் தான். இந்த டைம் எஸ்சிஓட பிரசிடென்ட் யார் அப்படின்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவில் தான் வந்து நடக்க போகுது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்க போகுது. நம்மளும் வந்து நம்ம பாகிஸ்தானை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம், ஆனால் பாகிஸ்தான் அட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க வந்து அட்டன் பண்ணுறாங்களா அப்படின்னு. இந்த எஸ்சிஓ மீட்டிங்கும் இல்லை, ஸோ இது மட்டும் இல்லாமல் G20 மீட்டிங்கோட பிரசிடென்ட்ஷிப்பும் இந்த தடவை இந்தியாவுக்கு தான் வந்திருக்கு, அதுவும் நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது, அதுக்கும் வந்து இந்தியா இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.